மறைந்த கவிஞர் புலைமை பித்தனின் உடலை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய அரசு முன்வர வேண்டும் என அவரது பேரன் திலீபன் புகழேந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேட்டு வாங்கோடியில் உள்ள வீட்டில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு பெசன் நகரில் இறுதி சடங்கு செய்யப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தனது தாத்தா ஈழ விடுதலை காக்க இறங்கும் வரை குரல் கொடுத்தவர் என்றும், பிரபாகரனை எம்ஜிஆருக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். எனவே அவரது உடலை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய அரசு முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். 10 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி தாத்தா வந்து காலையில் 9:30 அளவில் வந்து இறந்துட்டாங்க. கடைசியாக அவர் என்கிட்ட பேசின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் பிரபாகரனை பற்றி தான் வந்து அவர் எப்பயுமே வந்து பேசிக்கிட்டே இருப்பார். பட் தாத்தா தான் வந்து ஃபஸ்ட்டு தலைவரை வந்து எம்ஜிஆர்கிட்ட வந்து கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சது தாத்தா தான். இதுதான் வரலாறு. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து நான் பணிவான வேண்டுகோள், தாத்தாவுக்கு வந்து அரசு மரியாதை செலுத்தணும். என்ன காரணத்துக்காகனா, அவர் இவ்வளோ பதவியில் இருந்திருக்கார் சார். அவர் வந்து ஏடிஎம்கேவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அவர், சரிங்களா. அவர் வந்து தலைவர் எம்ஜிஆரோட வந்து 22 ஆண்டு காலமாக இருந்திருக்காரு. தலைவர் கலைஞரோட இருந்திருக்காங்க, அவைத்தலைவராக இருந்திருக்காங்க, எம்எல்சியாக இருந்திருக்காங்க, எல்லா பதவியிலும் இருந்திருக்காங்க.